my channel. Today our program is about how to get a glossy glassy skin. Let's get started. பார்க்க போற 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. வாங்க ஸ்டெப் 1 க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். கிளென்சிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்றது ரா மில்க். காய்க்காத பால் பாக்கெட்ல இருந்து டைரக்டா எடுத்து வச்சிருக்கேன். அது 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது டிப் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் பேட் இல்லைனா ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. அது நல்லா மில்க்கை டிப் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்குது அண்ட் விட்டமின் ஏ டி இ அண்ட் கே இருக்குது அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கூட இருக்குது. இந்த மில்க் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் அண்ட் ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் கூட நிறையவே இருக்குது. இந்த மில்க் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷனல் ஸ்கின் கூட இந்த மில்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணலாம் இந்த ரா மில்க்கை. சப்போஸ் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால், சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஃபேஸு, அந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மில்க்கை வந்து இந்த ரா மில்க்கை ஃபுல் ஃபேஸும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த ரா மில்க் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்னிங் ஆகும். இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாதீங்க, அப்படியே ட்ரை ஆக விடுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் வந்து மில்க், அதுக்கப்புறம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க்கும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸ் வர வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வந்து வீக்லி 2x யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸ்க்கு வரணும். அரிசி மாவு வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும், அப்போ தான் ஸ்கின்க்கு போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின். இப்போ இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷனல் ஸ்கின்லாம் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் இல்லைன்னா குக்கம்பர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கம்பர் வாட்டரும் அந்த ரைஸ் ஃப்ளாரும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஃபேஸ்ட்டை வந்து இப்போ நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஃபேஸும் அப்ளை பண்ணலாம், நெக்கும் அப்ளை பண்ணலாம். நான் வீடியோக்காக ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்க்ரப்பில் வந்து அரிசி மாவு இருக்கனால உங்கள் டெட் செல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும், அப்புறம் உங்கள் டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்ளை கொடுங்க. ரைஸ் ஃப்ளார்லாம் இருக்கனால உங்கள் ஆக்னிலாம் போயிடும், உங்கள் டார்க் சர்க்கிள் போயிடும், உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் கொடுக்கும். இந்த ஆல் ஓவர் ஃபேஸும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது 2 இன்கிரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டொமேட்டோட பியூரி, அதுக்கப்புறம் ஹனி நான் யூஸ் பண்ணுறேன். டொமேட்டோ பியூரியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட போர்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகும். ஹனியில் பிக்மெண்டேஷன், ஆக்னி எல்லாமே போயிடும். ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 ப்ராடக்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டொமேட்டோ பியூரியும் ஹனியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு காட்டன் பேட் இல்லைன்னா ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. அந்த டொமேட்டோ அந்த ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் ஃபேஸும் நல்லா அப்ளை கொடுங்க. நோஸ் சைட்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் போர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். நெக்கில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த டொமேட்டோட பியூரியும் ஹனியும் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம், இல்லை 2x கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக கிளாஸி ஸ்கின்னாக ஆகும். நல்லா பளபளன்னு ஆகிடும் உங்கள் ஸ்கின்னு. உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டுக்கப்புறம் ட்ரை ஆனக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணி பார்த்த 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் ஆகும், அதுக்கப்புறம் அந்த போர்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.